Hello YouTube, I am Isaiah and welcome to my channel. தொடர்ந்து சில வீடியோக்கள் மலேசியாவில் எனக்கு ஏற்பட்ட என்னுடைய பயண அனுபவங்களை நான் அப்படி ஷேர் பண்ணிட்டு வந்துருக்கேன். என்னுடைய கடைசி எபிசோடில் கூட நான் சொல்லியிருந்தேன், நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரும்பொழுது என் பக்கத்தில் இருந்த ஒரு நபர் பேசிக்கிட்டு வந்திருந்தார். நான் வந்து ஈப்போவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஜேபிக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒருத்தருக்கு கால் பண்ணி சில விஷயங்களை பேசிட்டு எனக்கும் சில விஷயங்களை சொன்னார். அது என்னன்றது இந்த எபிசோடில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விட்டு போன காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். மலேசியாவை பொறுத்தவரையும் கோலாலம்பூர், அதுதான் அவங்களுடைய தலைநகரம், கோலாலம்பூரில் மட்டும் பயங்கரமான டிராஃபிக் இருக்கும். அதே மாதிரி ஒரு வேளை நம்ம ஒரு இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம லெஃப்டில் திரும்பணும் அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோம், இல்லை ரைட்டில் திரும்பணும் அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் பல கிலோமீட்டர் போயிட்டு தான் நம்ம திரும்பி வரணும். ஸோ அதனால் அந்த இடத்த பொறுத்தவரையும் டிராஃபிக்கில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதேபோல் அங்கே மழை பெஞ்சுதுன்னா இம்மிடியட்டாக அந்த இடம்லாம் நல்ல தண்ணியில் ஃபுல்லாக ரொம்பிடும், அங்கே வந்து டிராஃபிக் இன்னும் அதிகமாகிடும். அந்த ட்ரைனேஜ் வசதி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதே போல் டிராஃபிக்கில் வண்டி போயிட்டே இருக்குதுன்னு சொன்னால், இப்போ நம்ம ஊரில் 4 வழி சாலை, 8 வழி சாலை அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதே போல் அங்கேயும் சில சாலைகள் இருக்குது. அப்படி போகும்பொழுது வண்டிகள் அந்தந்த ட்ராக்கில் மட்டும்தான் போகும். உதாரணத்துக்கு 4 ட்ராக் இருக்குது, இல்லை 4 வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாத்தில் எந்த வண்டி போதோ அந்த வண்டி தான் அப்படியே போயிட்டே இருக்கும். எதிர்க்க வந்து ஏதாவது திடீர்னு சிக்னல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சில சமயம் என்னாகன்னா பக்கத்து ட்ராக்கில் கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனே இவங்க லெஃப்ட்லேருந்து அந்த ரைட்டில் போய் அந்த ட்ராக்கில் போயிட மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஒருவேளை பக்கத்து ட்ராக்கில் எந்த சைட்லேயும் ஒரு ட்ராக்கில் வந்து வண்டிகள் போயிட்டே இருக்குன்னு சொன்னால் கூட இவங்க வெயிட் பண்ணுவாங்க. இவங்க ட்ராக்கில் தான் போவாங்க, மேக்ஸிமம் ட்ராக்கை மாறி கூட போக மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க. சிக்னல் விழுந்துச்சின்னு சொன்னால் ரெட் சிக்னல்னால் இமீடியட்டாக வண்டியை நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய அந்த டிசிப்ளினெல்லாம் உண்மையில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே இருந்து யாரும் மானிட்டர் பண்ணலை, பட் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க அவ்வளோ ஒரு கரெக்டாக எல்லாம் அவங்க அந்த லைனை அவங்க டிராஃபிக் ரூல்ஸை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டோல் பூத் அங்கேயும் இருக்குது. டோல் பூத்தில் வரும்பொழுது என் கூட நான் ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணி போயிருந்தேன்ல, அவங்க கையில் வந்து ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க, அதில் வந்து ஏற்கனவே வேவ் பண்ணிடுறாங்க. தூரம் வரும்பொழுது அந்த ரிமோட்டை வச்சு அதை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ண உடனே இமீடியட்டாக அதுவே அது அந்த கேட் அது ஓப்பன் பண்ணிது, அதுக்குரிய டிடக்ஷன் அது பண்ணிக்குது. நம்ம ஊரில் போய் வண்டியை நிறுத்தி அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகுது, அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அந்த ரிமோட்டை வச்சு அவங்க ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அப்படியே அது போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அங்கே இருக்குது. ஓகே, நேற்றுக்கு விட்ட இடத்துலருந்து நான் திரும்ப அதை கண்டினியூ பண்ணுறேன். நான் அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்பொழுது என் கூட என் பக்கத்தில் ஒரு தமிழர் உட்காந்து என்கிட்ட பேசிட்டு வந்தாருன்னு சொல்லியிருந்தேன். அவர்கிட்ட நான் பேசிட்டு வரும்பொழுது இப்போ நான் இப்போ போகிறேன், அங்கே சில நாட்கள் இருந்துட்டு அதுக்கடுத்து ஜேபிக்கு இப்போ போகிறேன், ஜேபியில் ஒரு சிலரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணார். அவர் யாருக்கு ஃபோன் பண்ணார்னா உங்களுடைய சித்திக்கு ஃபோன் பண்ணார். சித்தி, இந்த மாதிரி நம்ம ஊர்க்கார் ஒருத்தர் வராரு, அவர் நெக்ஸ்ட் வீக்கில் அங்கே வராரு, அவருக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது சப்போர்ட்னால் நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உங்களோட நம்பர் அவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் அதை தயங்கி தயங்கி நான் யோசிச்சிட்டேன், அவங்களோட நம்பரை கொடுத்தா நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எங்கள் சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா போலீஸாக இருக்கார், அவர் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கார், அவருக்கு நம்பரை நான் கொடுத்து அவரை பேசுகிறத விட நீங்கள் சித்திக்கிட்ட பேசுனீங்கன்னா சித்தி இமீடியட்டாக அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க, உடனே அவர் உங்களுக்கு என்ன தேவையோ அது என்ன சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அவர் சுமார் ஒரு மணி நேரம் தான் நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன், ஆனால் அதற்குள்ளே அவர் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. தமிழர்களுடைய சிறப்பான அந்த குணம் அங்கே மேலோங்கி நிற்கிறத நான் பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமாக அது காணப்பட்டது. அதுக்கப்புறம் நான் அந்த பஸ்ஸில் அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த ஈப்போ வந்துட்டேன். ஈப்போவில் வரும்பொழுது நான் போன பஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பிரிட்ஜ் மாதிரி அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி அந்த பஸ் ஸ்டாண்டில் மேலே அதை நின்றுச்சு. நான் அப்புறம் என்னோடய லக்கேஜை எடுத்துக்கிட்டு அவருக்கு ஓகே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் இறங்கி வந்துட்டேன். என்ன அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்காக அங்கே ஈப்போவில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலி கிட்ட கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 மாதம் தான் அவங்களோட பேசியிருக்கேன். ஆனால் அவங்க நான் இந்த மாதிரி வரேன்னு சொன்னால் நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண இந்த அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணவுடனே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க வந்தாங்க, வந்து அப்படியே லிஃப்ட்டில் ஏறி மேலே வந்தாங்க, நான் இருக்கிற இடத்துல வந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கை நீட்டி அவங்க என்னை வெல்கம் பண்ணாங்க. நான் ரெண்டு பேருக்கும் கை கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய லக்கேஜ் எடுத்து அவங்களுடைய காரில் வச்சுட்டு நான் அப்படி போக ஆரம்பித்தேன். போகும்பொழுது அங்கே சுற்றி இருக்கிற காரியங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்திருந்தேன்.
இதே போல் தான் அது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தது. நல்ல அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போகும்பொழுது நான் ஏற்கனவே அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் அங்கே வரும்பொழுது எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணி கொடுங்க, நல்ல ரூமாக இருக்கணும், சீப்பாக இருக்கணும் அப்படின்னு. ஸ்லிபின் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ரூம் அவங்க எனக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டு போய் அந்த ரூமை காமிச்சாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, நல்லா காம்பேக்டாக. ஒரு தனி நபர் அங்கே தங்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் அது இருந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 ரிங்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 60 மலேசியன் ரிங்கெட் வந்து அதுக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னாங்க. 4 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய லக்கேஜ் வச்சுட்டேன். என்னுடைய லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களோட கூட நான் போனேன். போன உடனே அவங்க பக்கத்தில் லிட்டில் இந்தியா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த அப்படியே சுற்றி காமிச்சாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன்ஸோட ஷாப்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அந்த இடங்கள்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் மதியானம் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு லஞ்ச் அவங்க சாப்பிட்றதுக்கு சொன்னாங்க. அந்த இடத்துல நான் சாப்பிட்ட உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்னை கூப்பிட்டு வந்து என்னோடய ரூமில் அப்படியே விட்டுட்டார். நான் ரூமில் வந்து படுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4:30 போல் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை அவரோட காரில் கூப்பிட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போனார். அங்கே அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் உட்காந்தேன். அப்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்களும் அவங்க கூட இன்னொருத்தவங்களும் அவங்க இருக்காங்க. அவங்க தான் அதில் செஃபாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. அவங்க கடைன்னு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க பயங்கரமாக வேலை செய்வாங்க. அவங்களும் என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. ஸோ நான் அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்னை ஒரு டேபிளில் நான் அப்படி உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா 6:00 எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஈவினிங்கில் வந்து நாங்கள் இப்போயே சாப்பிட்டு நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து எங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், நாங்கள் அதில் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே உட்காந்து நான் அந்த டேபிளில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது என்ன ஒரு சிலர் நான் மீட் பண்ணணும், ஒரு சில பிஸ்னஸ்க்காக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பேசி வச்சிருந்தேன். அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அவங்க கரெக்டாக அந்த ஈவினிங் டைமில் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஒரு சில நபர்களை நான் மீட் பண்ணி அவங்ககிட்ட என்னோடய பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசினேன். மேபி அந்த பிஸ்னஸ் அது சக்ஸஸ் ஆகலை, பட் அந்த இடம் வந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அப்போது அவங்க சாப்பிட்றதுக்கு அங்கே இருந்த ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அவங்க காஃபி இதெல்லாம் குடித்தாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பில் பே பண்ணதுக்கு நான் வந்தால் என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க பே பண்ண விடலை. அவங்க உங்களோட கஷ்டம்னா அவங்க என்னோடய கஷ்டம் கூட அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்கல. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சில சமயம் பிஸ்னஸ் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அப்படியெல்லாம் நடந்துக்கல. எனக்கு அது உண்மையில் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே பேரா அப்படின்ற இடத்துலேருந்து என்னை பார்க்கறதுக்கு வந்தார். அவர் அவங்க ஒய்ஃபோடு வந்தார். நான் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னை பார்க்கறதுக்காக அவர் வந்தார். அவர் என்கிட்ட வந்து எவ்வளோ நேரம் பேசியிருப்பார் நினைக்கிறாங்க, வெறும் 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷம் என்கிட்ட பேசுகிறதுக்காக கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணி என்னை வந்து அவர் மீட் பண்ணார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம மேலே அவங்க எவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருக்கிறாங்க, அம்ம நம்மளை வந்து எந்த அளவுக்கு அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது உண்மையிலே இப்படியெல்லாம் கூட நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னும் பொழுது எனக்கு உண்மையிலே அந்த நாட்டோடைய அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மேலே ஒரு தனி மரியாதையும் தனி பாசமும் எனக்கு வந்துச்சு. ஸோ இவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்களே, இதே போல் நம்ம தமிழ்நாட்டில் கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஆனால் நீங்கள் கிராமப்பகுதியிலலாம் வந்தீங்கன்னு சொன்னால் இது போல் நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. மேபி சிட்டி சைடில் தான் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் கிராமத்துப்புறத்துலலாம் இதே மாதிரி நல்ல நம்மோட அன்போடு பண்போடு பாசத்தோடு பழகிற மக்கள் இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8:30 இல்லை 9 மணிக்கு அவங்க கணவர் என்னை கொண்டு போய் அந்த ரூமில் விட்டுருவார். நான் தங்கியிருந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தமிழ் கடை இருந்துச்சு. ஸோ காலையில் அங்கே போய் அங்கே இட்லி தோசை எது வேணுமோ நம்ம அந்த ஃபுட்டை அதை சாப்பிட்டுக்கலாம். லஞ்சுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 12:00 அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துடுவார். அவர் வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு போய் அந்த அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வச்சு திரும்ப கூப்பிட்டு வந்து என்னை இங்கே விட்டுருவார். நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பேன். ஈவினிங் 4:30 அவர் திரும்ப வந்துடுவார். திரும்ப 4:30 நான் அங்கே போயிட்டு அங்கே தான் இருப்பேன். அந்த இடத்துல தான் நான் யாரெல்லாம் மீட் பண்ணணும்னு நினச்சோ அவங்களெல்லாம் மீட் பண்ணேன். அதே போல் என்கிட்ட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டான ஒரு சிலரை நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்ததை நான் பார்த்தேன். அவங்ககிட்டலாம் எனக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம் இல்லை. அவங்க ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க, ஹலோ ஹாய் தான் சொன்னேன். மற்றபடி அவங்கக்கிட்ட நான் பேசினதில்லை, ரொம்ப டீப்பாக க்ளோஸாக பேசினதில்லை. அதனால் நான் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கும் தயங்கினேன். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல பார்க்கும்பொழுது எனக்கு நிறைய அறிமுகமான நபர்களும் அந்த பக்கத்தில் வந்திருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை.
ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ வேறு ஒரு பகுதியில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு தமிழ் மக்களும் அங்கே இருந்தாங்க, எல்லோரும் நம்மக்கிட்ட பழகிறதும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பண்பாக, நல்ல அன்பாக, எல்லா விதத்துலேயும் ரொம்ப நெருக்கமாக அவங்க பழகினது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நான் ஜேபி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே அவங்களே டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணோன்னு அவங்களுக்கு அதை பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு என்னை கூப்பிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க பேசியிருந்து அப்புறம் என்னோடய பஸ்ஸு கிளம்புற வர, நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன், அவங்க போயிருக்கலாம் ஆனால் போகலை, பஸ்ஸு கிளம்புற வர அவங்க இருந்து என்னை நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த நபர்களுடைய அந்த ஃபேமிலியோடைய ரெஸ்டாரண்ட் வந்து ஈப்போல் இருக்குது. நான் அதோடைய அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்தியாவிலேருந்து யாரும் அங்கே போனீங்கன்னா கூட இந்த அட்ரஸ் உள்ள இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கிறது. அங்கே ஈவினிங்கில் அங்கே ஃபுட்டு உங்களுக்கு சைனீஸ் ஃபுட்டு இருக்கும், அவங்க சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது. இன்னொன்று அந்த இடத்துல மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே போய் அந்த இடத்துல அந்த ஃபுட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒருவேளை அந்த இடம் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் அங்கே போயிருக்கிற உங்களுடைய அனுபவத்தை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கடுத்து நான் நைட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸில் கிளம்பி போனேன். நான் போகும்பொழுது ஜேபிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் என்னை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு நபர் அவர் இருந்தார். நான் அவர்கிட்ட முன்னாடியே சொன்னேன், எனக்கு இத்தனை மணிக்கு பஸ் நான் ஏறுவேன், இத்தனை மணிக்கு பஸ் ஏறுனா அங்கே ஜேபியில் லர்கின் அப்படின்ற இடத்துல நான் வந்து காலையில் 5:45 நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஓகேண்ணே ஓகேண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, வந்துருங்கண்ணே, வந்த உடனே நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாண்ணே, நோ ப்ராப்ளம்ண்ணே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் அந்த பஸ்ஸில் நைட் ட்ராவல் பண்ணி அங்கே போய் காலையில் 5:30 நான் போய் அங்கே ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனப்புறம் நான் அவருக்கு கால் பண்ணேன். அவர் கால் பண்ண உடனே அவர் ஆன்சர் பண்ணது உண்மையில் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா அது இவர் சொன்னாருன்னு, இவரை நம்பி நான் இங்கே வந்துட்டேன், திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி எனக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. ஒருவேளை நான் இதை விட இன்னும் பெட்டராக வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை இதில் நான் இன்னும் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கணும், இல்லை இதை அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. ஸோ வரும் வீடியோக்களில் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாட்களில் 1,50,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் வாழ்ந்த ஒரு சரித்திர பின்னணி அல்லது அறிவியல் பின்னணியே உள்ள ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே போல் சென்னைக்கு தண்ணி காட்டுற ஒரு ஊர் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சில கிராமங்களுக்கு போய் அந்த கிராம மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சில வீடியோக்கள் நான் போடணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வருகிற மேலே வருகிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட்.